ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் முழு மதிப்பெண் எடுப்பதற்குரிய சென்டம் டாஸ்க் கொஸ்டின் 3 ஆல்ரெடி நம்ம சேனலில் டாஸ்க் 1 டாஸ்க் 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் டாஸ்க் கொஸ்டின் கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே 10th சயின்ஸில் முழுமையான மதிப்பெண் எடுத்தலாம். இப்போ டாஸ்க் கொஸ்டின் 3 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 4 வந்து எலக்ட்ரிசிட்டி, ரெண்டு பாடங்கள் வந்து இயற்பியலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தெர்மல் ஃபிசிக்ஸ் வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தில் புக் பேக்கில் வந்து ஒரு 6 கொஸ்டின் 2 மார்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே பொது தேர்வுக்கு கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணினா கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இது அல்லாமல் நாங்கள் வந்து இன்சைடு புக்கிலையும் சில வினாக்கள் கொடுத்துருக்கோம், புக் பேக்லையும் சில 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அடிஷனலாக படிக்கணும் அப்படின்ட்டு ஸ்டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக விரும்புவீங்க அந்த மாணவ மாணவிகள், அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்வி, டெஃபைன் 1 கலோரின்னு கேட்குறாங்க, சில சமயம் 1 கிலோ கலோரின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுமே படிங்க. பாயில்ஸ்லாம் கேட்குறாங்க, ஸ்டேட் பாயில்ஸ்லாம், சார்லஸ்லாம், அவஹோட்டோஸ்லாம், இந்த 3 லாஸையும் நல்ல வழி தரவு பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எழுதலாம். அடுத்து வந்து லீனியர் அண்டு ஏரியல் சூப்பர்ஃபிசியலுடைய எக்ஸ்பென்ஷனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. மிக முக்கியமாக ஐடியல் அல்லது ரியல் கேஸ் உடைய, ஐடியல் அண்டு ரியல் கேஸ் உடைய டிஃப்ரென்ஷியேட் கேட்குறாங்க. மொத்தம் இந்த 6 கேள்வி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 4 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஐடியல் கேஸ் உடைய டெரைவேஷன் இருக்குது, PV = RT. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அப்பேரண்ட் வெயிட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இந்த 2 கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது ஒரு 4 மார்க் எழுதலாம், ஓகேங்களா? இது அல்லாமல் நாங்கள் இன்சைடு புக்லேயும் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் தரோவீட் பண்ணிக்கோங்க. இதை 2 எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, சம்மு 2 நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புக் பேக்கில் வந்து எக்ஸசைஸில் 2 சம்மு தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த தெர்மல் ஃபிசிக்ஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கோட கொஸ்டின் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே இந்த சாப்டரில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்டர் 4 எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல், இந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்ஸும் கொடுத்துருக்கோம். அதோடு புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், மேட்சிங் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டூயினோலேருந்து கேட்கக்கூடிய எல்லா விதமான கொஸ்டின் எப்படி தான் இந்த பாடத்தில் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய வகையில் தான் கொஸ்டின் வந்து புக் பேக்லேயும் எடுத்திருக்கோம், புக்கிங்கில் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்லையுமே நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இந்த பாடம் பெரிய பாடம், ஆனால் இந்த பாடத்திலேருந்து வினாக்களே இல்லாமல் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 2 மார்க், ஒரு 4 மார்க், 4 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 7 மார்க்கில் கேட்பாங்க, கண்டிப்பாக ஒரு 1 மார்க்கும் கேட்பாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி பாடத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 7 எக்ஸாம்பிள் சம் இருக்கும், புக்குக்குள்ளே வந்து சால்வ்டு ப்ராப்ளம் இருக்குது, அதில் இருந்து தான் கம்பல்சரி 2 மார்க் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இந்த பாடத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ம சால்வ்டு சம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், ஓகேங்களா? இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸை விட புக்கில் இருக்கக்கூடிய அந்த சால்வ்டு சம்ஸ் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதோடு இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எந்தெந்த கேள்வியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் மார்க் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம், புக் பேக்கும் கொடுத்துருக்கோம், புக்கின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 யூனிட்லேருந்து நாங்கள் கொடுத்தக்கூடிய இந்த கேள்விகளை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் யூனிட் 3, யூனிட் 4 பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கேள்விகள் கேட்டாலும் கட்டாயம் இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது. நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.